சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்தநாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் தாம்பத்தியம் நம்மளுடைய வாழ்க்கையை ரசனையாக்கக்கூடிய ஒரு விஷயம், தாம்பத்தியம் இல்லாத வாழ்க்கை பத்திய வாழ்க்கை. அந்த தாம்பத்திய வாழ்க்கை எப்பொழுதுமே சுவையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் ஒரு சில விஷயங்களை அவசியம் கடைபிடித்தே ஆகணும். அது என்ன விஷயம்? நான் ஏற்கனவே இந்த பதிவு கொடுத்துருக்கேன், இருந்தாலும் நிறைய பேர் திடீர்னு என்னன்னு தெரியல இந்த சந்தேகத்தை கேட்டிருக்கீங்க. அதனால தான் மறுபடியும் இந்த பதிவை உங்களுக்கு தரேன். குறிப்பாக நதியா அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, அதாவது தாம்பத்தியம் பிறகு நீங்கள் அவசியம் செய்யக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதில் குறிப்பாக சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட பிறகு காலையோ மாலையோ இரவோ எப்போவோ தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட பிறகு நீங்கள் தலை ஸ்நானம் அப்படின்றத அவசியம் செய்யணும். தலை ஸ்நானம் செய்யாமல் அடுப்படி செல்லக்கூடாது, அடுப்பை தொடக்கூடாது, மளிகை பொருட்களை தொடக்கூடாது, பூஜை அறையை தொடக்கூடாது, விளக்கேற்றக்கூடாது, குழந்தையை தொடக்கூடாது. அதே மாதிரி கை கால் கழுவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம செடிகளுக்கு தண்ணி விடலாம், மதியம் குளிச்சுக்கலாம் அப்படின்னு தாம்பத்தியத்திற்கு பிறகு தலை ஸ்நானம் பண்ணாமல் செடியை தொடுறது, தண்ணி விடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது, கோலம் போடக்கூடாது. மொத்தத்தில் தாம்பத்தியத்திற்கு பிறகு தலை ஸ்நானம் அப்படின்றது அவசியம் எடுக்கணும். ஒருவேளை இரவுல தாம்பத்தியத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அப்போ சின்ன குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை இருக்கும், அதுக்கு நாங்கள் என்ன பண்றது? அப்போ வேற வழி இல்லை, என்ன பண்ணலாம்னா கை கால் முகத்தை அலம்பிக்கிட்டு உங்களுடைய குழந்தையை நீங்க தூக்கலாம், தொடலாம். அதே மாதிரி இரவுல பால் சூடு பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கும்பொழுது நீங்க போகக்கூடாதுதான். பெண்கள் தலை ஸ்நானம் பண்ணாமல் அடுப்பை தொடக்கூடாதுதான், பாவம் தான். அதனால உங்க கணவர் உதவி செய்வாரான்னு கேளுங்க. ஒருவேளை இரவு குழந்தை அழுகுது அப்படின்னு சொன்னா தாம்பத்தியத்துல ஈடுபட்டீங்க, இப்போ என்னால அடுப்படிக்கு போக முடியாது அப்படின்னு சொன்னா உங்களுடைய கணவர் கை கால் முகம் அளவிட்டு பால் சூடு பண்ணலாம். ஆண்களுக்கு தோஷம் கிடையாது, அதனால உங்களுடைய கணவர் உதவி செய்வாரான்னு கேளுங்க. இப்படி தாம்பத்தியத்திற்கு பிறகு கண்டிப்பாக தலை ஸ்நானம் அப்படின்றது அவசியம், சரிங்களா? அதோடு இல்லாமல் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க தாம்பத்தியத்திற்கு பிறகு எத்தனை நாள் கழிச்சு விளக்கேற்றணும் அப்படின்னு. தாம்பத்தியம் அப்படின்னாலே அது தாம்பத்தியத்திற்கு பிறகு தலை ஸ்நானம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாலையே நீங்க விளக்கேற்றலாம். இரவு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டீங்கன்னா காலையில தலை ஸ்நானம் பண்ணிட்டு அன்னைக்கு காலையிலே நீங்க விளக்கேற்றலாம். மொத்தத்துல தாம்பத்தியத்திற்கு பிறகு தலை ஸ்நானம் பண்ணாமல் எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது, சரிங்களா? இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன தகவல்கள் தான், ஆனாலும் என்னவோ தெரியல மறுபடியும் கேட்டிருக்கீங்க. மறுபடியும் நான் இந்த பதிவு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிடுச்சு, அதனால யாரும் தவறா எடுத்துக்காதீங்க. தாம்பத்தியத்திற்கு பிறகு தலை ஸ்நானம் பண்ணாமல் அடுப்படி போகக்கூடாது, அடுப்பை தொடக்கூடாது, மளிகை பொருட்களை தொடக்கூடாது, பூஜை அறையை நெருங்கக்கூடாது. ஒருவேளை பூஜை அறை இல்லை அப்படின்னாலும் ஷெல்ஃபில் தான் இருக்குது சுவாமி ஃபோட்டோ அப்படின்னா அந்த சாமி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருட்களையும், பூஜை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருட்களையும் தொடக்கூடாது. தலை ஸ்நானம் பண்ணாமல் குழந்தையை தொடக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். தலை ஸ்நானம் பண்ணாமல் கோலம் போடக்கூடாது, தலை ஸ்நானம் பண்ணாமல் செடி கொடிகளை தொடக்கூடாது. இப்படி நம்மளுடைய தாம்பத்தியத்திற்கு பிறகு தலை ஸ்நானம் பண்ணாமல் எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. பச்சிளம் குழந்தைகள் இருக்குது அப்படின்னா அப்போ உங்களுடைய கை கால் முகத்தை அலம்பிக்கிட்டு அதற்கு பிறகு உங்களுடைய குழந்தையை நீங்க தூக்கலாம், கொஞ்சலாம், பால் கொடுக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி தாம்பத்தியத்திற்கு பிறகு தலை ஸ்நானம்லாம் பண்ணிட்டு தான் கோவிலுக்கும் போனோம். பொதுவாகவே டெய்லி தலை ஸ்நானம் அப்படின்றது அவசியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு இறப்பு அப்படின்றது நடந்துகிட்டு தான் இருக்கும். அந்த இறப்பு சம்பந்தப்பட்டவர் நம்மளுடைய பங்காளிகளாக இருந்தால் நாம தலை ஸ்நானம் செய்யாமல் ஆலயத்துக்கு போறது அப்படின்றது தீட்டை உண்டாகும், பாவத்தை உண்டாகும். நமக்கு கிடையாது, நம்மளுடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அது பாவத்தை சேர்க்கக்கூடிய விஷயம். அதனாலதான் வந்து நம்ம தினந்தோறும் தலைக்கு குளிக்கிறோம். தலைக்கு குளிக்கும் போதே நாம நினைச்சுக்கிறோம் ஏதோ ஒரு மூலையில நமக்கு தெரியாம ஏதோ ஒரு சொந்த பந்தம், ஏதோ ஒரு உறவு முறை, ஏதோ ஒரு பங்காளி எங்கேயோ தவறி இருக்கலாம், அவங்களுக்காக நான் இங்க தலைக்கு தண்ணி விட்டுக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாம தலைக்கு குளிக்கணும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா? அதனால தலை ஸ்நானம் கண்டிப்பாக அவசியம், சரிங்களா? இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் முறை வணக்கம்.